ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் ப்ரீடிங் ஃபுட்டு, காக்டெயில் ப்ரீடிங் ஃபுட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன்னு. அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு 5 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காக்டெயிலுக்கு ப்ரீடிங் ஃபுட்னால், நம்ம பஜ்ஜீஸ் மாதிரி வெறும் தனியவே வச்சு ஓட்டிட முடியாது, நம்ம சீட் மிக்சர்லாம் கொடுக்கணும். சீட் மிக்சரில் என்னென்ன சீட் கலக்கலாம், அந்த சீட்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேன். முதல்ல தனை, தலையில் வந்து லோ கார்போஹைட்ரேட் இருக்குது. சீட் மிக்சரில் நம்ம நிறையா இந்த சேர்த்துக்கணும். நம்ம காக்டெயில் தினை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ப்ரீடிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, அது எழுத்துலையாகவும் இருக்காது. சீட் மிக்சர் தனை, மித்ததெல்லாம் சீடு எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும். தனை மட்டும் கொடுக்குறதுக்கு அது ஒன்று ஃபின்ச்சர்ஸ் பஜ்ஜீஸ் கூட இல்லை. பஜ்ஜீஸ்க்கு கூட இப்படி தனையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். எல்லா பேர்ட்ஸுக்கும் எல்லா ஃபுட்டு தரணும். தனை வந்து நம்ம சீட் மிக்சரில் ஒரு 75% கிட்ட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு, இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பு வந்து காக்டெயில் வந்து சாப்பிட்டா சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும், டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இந்த சன்ஃப்ளவர் சில பேர்ஸுக்கெலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதுங்களுக்குலாம் கம்பு தந்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வராது. கம்பில் வந்து 2 வகையாக கம்பு இருக்குது, சாதா கம்பு ஒன்று இருக்குது, காட்டு கம்பு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, காட்டு கம்பு வந்து கொஞ்சம் குண்டாக ஒரு மாதிரியாக இருக்கும், அதுதான். சாதா கம்பு வந்து ஈஸியாக கிடச்சிரும், நீங்கள் ஏன்னா காட்டு கம்பு வந்து கொஞ்சம் கிடைக்கிறது ரேரு, அதனால் நீங்கள் எப்பயும் போலவே சாதா கம்பே கொடுங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சாதா கம்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்கள் காக்டெயில் வந்து பெருசாக அடல்ட் ஆனோடனே காட்டு கம்பு கொடுக்கறதெல்லாம் அப்படிலாம் வேணாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன கொடுத்துட்டீங்களோ அதே கொடுக்கலாம். இதை வந்து ஒரு 10% சேர்த்துக்கலாம் உங்கள் சீட் மிக்சரில். அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சீட் மிக்சரில் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இதில் ஆயில் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்குது. இந்த ரெண்டு கண்டென்ட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப சீரியஸாகவும் ஆயிரும். இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுச்சுன்னா ஆயில் கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். ஃபேட் கண்டென்ட் வந்துன்னா ரொம்ப குண்டாகிட்டே போகும், அதுக்கப்புறம் நிறையா டைஜஷன் ஆகிறாமல் போயிடும். இந்த சன்ஃப்ளவர் சீடு கொடுத்தா நம்ம பஜ்ஜீஸோட இறகு வந்து ஷைனிங்காக அழகாகவும் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சன்ஃப்ளவர் சீட்லேயும் 2 விதமாக இருக்குது, கோடிட்ட சன்ஃப்ளவர் சீடு, கோடிடாத சன்ஃப்ளவர் சீடு. அதே மாதிரி இதுவும் தான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன பிள்ளையில இந்த சிக்கில் என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுங்க. இப்போ அடல்ட்டில் ஒன்று, சிக்கில் ஒன்று, அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நீங்கள் சிக்கில் கோடிட்ட சூரியகாந்திக்கு கொடுக்குறீங்கன்னா இப்பயும் கோடிட்டதே கொடுங்க. அப்போ கோடு இல்லாதது இப்போ கோடிட்டதுலாம் அப்போலாம் கொடுக்காதீங்க, அதுக்கு உடம்பு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சஃபோலா சீடு, இதுலேயும் ஆயில் கண்டென்ட்டும் ஃபேன் கண்டென்ட்டும் இருக்குது, அதனால் சீட் மிக்சரில் சஃபோலா சீடு கொடுக்கணும். இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீடு, சஃபோலா சீடு, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும், ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாது, அது பெரிய இதில் போய் முடிஞ்சிடும். அதனால் ஒன்று மட்டும் கொடுங்க, ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஆயில் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கனால ரொம்ப குண்டாகி வெயிட் லாஸ் ஆகாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல், இது நம்ம காக்டெயிலுக்கு வந்து கொடுத்தா ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும், நிறையா எக்கு வைக்கும், நல்லா ஹெல்த்லியான எக்காக வைக்கும். இந்த பேர்ட்ஸோட வெயிட் லாஸ் பண்ணும், நெல் கொடுத்தா நம்ம பேர்ட்ஸுக்கு வெயிட் லாஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் நெல் கொடுத்தீங்கன்னா உங்கள் காக்டெயில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தான எக்காக லே பண்ணி அந்த எக்கும் ஹேட்ச் ஆகும், அதனால் நெல் வைங்க நீங்கள். அதுக்கப்புறம் சோளக்கருது, ஸ்வீட் கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்வீட் கன் கொடுக்கலாம். பெரிய காக்டெயிலுக்கு அப்படியே நீங்கள் கொடுக்கலாம், சிக்ஸு மட்டும் கொஞ்சம் வேக வச்சு கொடுங்க, அப்போ அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அது அப்படியே சில பேர்ஸ்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் என்னென்ன ப்ரோ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, கேரட், பீட்ரூட் சின்ன சின்னதாக வெட்டி சீச்சு கூட வைக்கலாம், அது நல்லா விரும்பி சாப்பிடும். ஃப்ரூட்ஸில் வந்து கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளை எல்லாமே சாப்பிடும், நீங்கள் தைரியமாக வைக்கலாம். ஏன்னா சம்மர் சீசனில் மட்டும் வைங்க,
விண்டர் சீசனில் ஃப்ரூட்ஸ் அவ்வளோக்கு வேணாம். அதுக்கப்புறம் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா, க்ரீன் லீவ்ஸில் பார்த்து சிறுகீரை, முறைக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பூனால் கூட கொஞ்சம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவேன். கொத்தமல்லி பூனால் என்னோடய லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் டெய்லி கொடுப்பேன், சம்மர் சீசனில் மட்டும் கொடுப்பேன், விண்டர் சீசனில் கொடுக்காதீங்க, ரெய்னி சீசன்லாம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் கட்டில் போன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேஜுக்குள்ளாரியே இருக்கணும். அது எல்லா ஃபுட்டும் கொடுத்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட்டு, இது எப்பயுமே உங்கள் கேஜுக்குள்ளேயே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்க வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.